हाय फ्रेंड्स नहीं पाटे डेनमिक इंस्टा ना उ जान सिंह इनकी वीडियो कन्याकुमारी सबियों वरला फुल डीटेलसा पाकल कन्याकुमारी मावट इंतकोड़ अगर नागरकोविल इं तमिल मलयालम मोड़ मकल तक इटी तमिलनाटे पिटा कन्याकुमारी मावटम पद्मनाथपुरम कुलचल कुलितुरे मूणु नगराक्षी कन्याकुमारी केरला तिरुवनंतपुरम वडक्किल तिरुनेवेली मावट्टमुम तेर्किल इंदिया पेरुंगडलुम एल्लैगळाग अमैंदुल्लदु इम्मावट्टत्तिर्कु 2004 डिसंबर 26 अन्று தென் ஆசியாவையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கடற்பகுதியை கடுமையாக தாக்கிய சுனாமி பேரலை இம்மாவட்டத்தையும் பெரும் அளவிற்கு உள்ளாக்கியது 2017 நவம்பர் 29 30 டிசம்பர் 1 ஆகிய நாட்களில் வீசிய ஓகி புயல் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது பல லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது கன்னியாகுமரி என்ற பெயர் இப்பகுதியில் புகழ்பெற்ற குமரி அம்மன் என்னும் இந்து சமய கடவுளை மையப்படுத்தும் தலபுராணத்தில் இருந்து இம்மாவட்டத்துக்கு இப்பெயர் கிடைத்தது இது பார்வதி தேவி தன்னுடைய ஒரு அவதாரத்தில் குமரி பகவதி என்னும் பெயருடன் சிவபெருமானுடன் சேர்ந்து இந்நிலப்பகுதியின் தென்கோடியில் அமைந்துள்ள ஒரு பாறையில் தவம் செய்ததாகவும் தலபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல சங்க காலத்தில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளை ஆய அரசும் அதனைத் தொடர்ந்து வேணுட அரசும் ஆண்டதாக தலபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த வேணாட்டின் ஆட்சிக்கு உட்பட்டு 18 நாடுகள் இருந்தது இடிநாடு வள்ளுநாடு நாஞ்சில் நாடு குளத்து நாடுகளும் இதில் அடங்கும் நாஞ்சில் நாட்டு பகுதியில் வயல்கள் அதிக அளவில் இருந்ததால் நிலத்தை உழப்பயன்படும் கலப்பையிலிருந்து இந்நிலப்பரப்புக்கு பெயர் வந்தது தற்போதுள்ள அகதீஸ்வரம் மற்றும் தோவாளை வட்டங்களின் சில பகுதிகளை உள்ளடக்கியதான் நாஞ்சில் நாடு என்னும் பகுதி இந்த பகுதிக்கென தனி அரசர்கள் யாரும் இல்லை 10ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதி வரை பாண்டியர்களின் ஆட்சி பகுதியாக இருந்தது அதன் பின் வேணாடு சேரர்கள் வசம் மாற்றமடைந்தது 1947 முதல் 1956 வரை திருவாங்கூர் மன்னரின் சுய ஆளுகைக்குள் இருந்தது இம்மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அவர்கள் மலையாள மொழி பகுதியாக கருதப்படும் கேரளத்தோடு இணைந்திருக்க விரும்பவில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சி கேரள அரசால் புறக்கணிக்கப்பட்டது மார்ஸ் நேசமணி தலைமையில் விடுதலை போராட்டத்தை தொடங்கி அதிலும் வெற்றியும் பெற்று 1956 ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி குமரி மாவட்டம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறியது கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதல் மாவட்ட ஆட்சியராக அன்றைய நாளிலே திருமலை என்பவர் பதவியேற்றார் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மாநகராட்சி 3 நகராட்சி 56 பேரூராட்சிகளையும் 9 ஊராட்சி ஒன்றியங்களையும் 95 கிராம ஊராட்சிகளையும் கொண்டுள்ளது தாமிரபரணி ஆறு வள்ளி ஆறு பழையாறு என 3 முக்கிய ஆறுகளும் இம்மாவட்டத்தின் சிறப்பியல்பு பேச்சுப்பாறை அணை பெருஞ்சேனி அணை முக்கடல் அணை சிற்றாறு அணை மாம்பழத்தாறு அணை இவை அனைத்தும் கன்னியாகுமரியின் முக்கிய அணைகளாகும் பேச்சுப்பாறை அணை 1906 ஆண்டு கட்டப்பட்டது இதன் உயரம் 48 அடிகளாகும் பெருஞ்சாணி அணை 1958 ஆண்டு இப்பணை கட்டப்பட்டது இதன் உயரம் 77 அடி முக்கடல் அணை வேம்பாறு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது நாகர்கோயில் மாநகரின் முக்கிய குடிநீராக இவ்வணை உள்ளது சிற்றாறு அணை சிற்றாறு 1 சிற்றாறு 2 என இரு அணைகளாக உள்ளது 1970 ஆண்டு இவ்வணை கட்டப்பட்டது மாம்பழத்துறையாறு அணை வில்லுக்குறி அருகில் உள்ளது 2010 ஆண்டு இவ்வணை கட்டப்பட்டது இந்த அணை 44.54 மில்லியன் கன அளவு கொள்ளளவு கொண்டது 80 அடி உயரமுள்ள இவ்வணையின் மூலம் 25 குளங்களும் 905 ஏக்கர் விவசாய நிலமும் பாசன வசதியை பெறுகின்றன இம்மாவட்டத்தில் முள்ளம்பன்றி காட்டுப்பன்றி கொக்கு மலைப்பாம்பு முயல்கள் மான்கள் சிறுத்தை யானை காட்டெருமை கரடி என இவை அனைத்தும் இங்கு வாழும் விலங்குகளின் சிறப்புகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் 909,872 பேரும் கிறிஸ்தவர்கள் 876,299 பேரும் இஸ்லாமியர்கள் 28,599 பேரும் உள்ளனர் மற்ற இனத்தவரை சேர்ந்த 16 பேரும் இம்மாவட்டத்தில் உள்ளனர் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமயமான ஐயாவளியின் பிறப்பிடம் கன்னியாகுமரி மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1980களில் பெரிய அளவில் மத கலவரம் வெடித்தது மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசி குடை விழாவின் போது இந்து கிறிஸ்தவர்களுக்கிடையே மத கலவரம் வெடித்தது மண்டைக்காடு கலவரத்தில் ராஜாக்கமங்கலம் ஈத்தாமொழி பிள்ளைத்தோப்பு நாகர்கோயில் ஆகிய இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் பல பேர் கொல்லப்பட்டனர் தமிழ்நாட்டின் மொத்த ரப்பர் உற்பத்தியில் 95% கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தான் உற்பத்தியாகிறது மின்சாரம் தயாரிப்பிலும் கன்னியாகுமரி மாவட்டம் பெரும் பங்காக்கிறது ஏனால் காற்றாலைகள் இங்கு அதிக அளவில் காணப்படுகிறது குறிப்பாக ஆர்லாய்மொழி அருகே எக்கச்சக்கமாக காற்றாலைகள் உள்ளது அரிசி தென்னை ரப்பர் கிழங்கு வாழை பருப்பு முந்திரி பனை மாம்பழம் புளி பாக்கு பலா கிராம்பு இலை இவை அனைத்தும் இம்மாவட்டத்தின் முக்கிய பயிர் வகைகளாகும் குடிசை தொழில் கைவினைப் பொருட்கள் சிறு தொழில்
ஆகியவற்றில் கன்னியாகுமரி எப்போதுமே சிறந்து விளங்குகிறது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் 200க்கு மேற்பட்ட மீன் வகைகளும் உள்ளது. கல்வி அறிவு மாவட்டத்தில் தமிழகத்தில் கன்னியாகுமரி தான் முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அறிவில் மட்டுமல்ல கல்வி வழங்கும் தரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதலிடத்தில் உள்ளது. 884 பள்ளிக்கூடங்களும் 47 மேற்படிப்பு கல்லூரிகளும் இம்மாவட்டத்தில் உள்ளது. 27 சுற்றுலா தலங்களும் உள்ளது இம்மாவட்டத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மாவட்டத்தோட சிறப்பியல்புகளும் வரலாறோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.